सच्चिदानन्दरूपाय हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नुमः वागीशा यस्य वदने लक्ष्मीरस्य च वक्षसि यस्यास्ते हृदये ये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयाद्वीतरतश्चार्थेष्वभिज्ञः तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ते यत्सूरयः तेजो वारिमृतां यथाविनिमयो यत्रत्प्रसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकोहकं सत्यं परं धीमहि देसर्गस् अष्ट विबुधा पितरो असुरा गंधर्भअपरसा यक्षा चारणा भूत प्रेत पिशाचाच विद्याद्रा किय दशएते विदुराख्याता दुरा आख्यास्ते विश्वसृक् विश्वक् विश्वक, विश्वसृक्ता आत पर प्रवक्ष्यामी वंशा मन्तंतरा चव रज प्लुता सृष्टा कल्पदिषु आत्मू हरी സൃജതി അമോഘസങ്കൽപ്പ ആത്മൈവ ആത്മാനം ആത്മന ഗുണവ്യത്യേകസ്മൻ മായാവിത് അധീഷിതു പൗർവാപര്യം ഇച്ഛതി ഭ്രമേ ഇവ ദേവാസുരാദയ ക്ഷത്ത കല്പേസ് യേ ച കീർത്തിമൂ്യം ആസന് മന്വന്തേ സൃജ്യമായി ഇരിക്ക കൂടിയ വസ്തുക്കൾ അഹ് തന്മാത്രകൾ അവൈകളെല്ലാം സൃഷ്ടി പണിട്ടു അത് കപ്പുറം ஒன்பது விதமான பத்து விதமான சிருஷ்டிகள் ஆஹ் பலவிதமான ஜீவராசிகள் மொத்தம் எண்பத்தஞ்சு எண்பது லட்சமோ என்னமோ சொல்ற ஜீவராசிகள் இருக்கு அப்படின்னு பல விதமான ஸ்பீஷிஸ் நமக்கு வந்து சிருஷ்டி பண்ணி இந்த உலகத்துக்கு கொடுக்கிறார் அந்த ஒவ்வொரு ஸ்பீஷீஸுக்கும் அது சாப்பிட்றதுக்கு உண்டான சாப்பாடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அட்மாஸ்பியர் இதையும் வந்து உற்பத்தி செய்து பண்ணக்கூடியவர் பிரம்மா இதெல்லாம் வந்து எதை வச்சுட்டு பண்றாருன்னா குணங்களினுடைய மாறுதல்கள்னால மாயாங்கிற ஒரு ஒரு டூல வந்து கையில எடுத்துண்டு அதுல வந்து காலம்ங்கிற ஒரு அஹ் விஷயத்த வச்சுண்டு அதுல இருந்து அந்த காலத்தினால ஏற்படக்கூடிய குணங்களினுடைய ஒரு ஒரு மாறுதல்கள் அந்த மாறுதல்களை வச்சுண்டு இவர் வந்து பலவிதமான சிருஷ்டியை செய்யறார் ஒவ்வொரு குணத்தினுடைய ஆதிக்கத்தினால ஒவ்வொரு விதமான அஹ் வந்து உண்டாகிறது ஒவ்வொரு விதமான லிவிங் பீயிங் உண்டாருது இதுல வந்து சர்க்கங்களை பத்தி சொல்லும் பொழுது எட்டு விதமான தேவ சர்க்கம் அதை தவிர உங்களுக்கு வந்து மனுக்கள் இவைகள் எல்லாமும் சிருஷ்டி பண்றார் பிரம்மா அந்த யார் யாரெல்லாம் சிருஷ்டி பண்றாலோ அவர் ஒவ்வொருவருக்கும் நாம ரூப கிரியா மூணுத்தோட சேர்த்து பண்றார் அதாவது ஏதோ பண்ணோம் அவ பார்த்துக்கிறான விடல்ல அங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு போர்ட்போலியோவை கையில கொடுத்து உக்காத்தி விற்கிறார் ஒரு பெயர் ஒரு ரூபம் ஒரு கிரியா தேவன் தேவ குரூப்ல வந்து பார்த்தோம்னா இந்திரன்னு ஒரு ஒரு ஒருத்தன் இருந்தார்னா அந்த இந்திரனுங்கிற ஒரு பெயரை கொடுப்பவரும் அவர்தான் அந்த இந்திரனுக்கு வந்து ஒரு ரூபம் கையில வந்து வஜ்ரத்தை தூக்கிட்டு நிக்கணும் ஆமா அப்படிங்கிற ஒரு உருவத்தை கொடுக்கக்கூடியவர் மன்மதன் எடுத்துண்டா கையில வந்து இக்ஷு அஞ்சு புஷ்பத்தை வந்து ஒரு பானமா எடுத்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ரூபத்தை கொடுத்து வைக்கிறார் இதெல்லாம் வந்து வேத சப்தேபியகாங்கிறார் விஷ்ணு புராணத்துல வேதத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஏன்னா வேதம்ங்கிறது ஒண்ணு உற்பத்தி செய்யல அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து தானா வந்து ரிவீல் ஆச்சுங்கிறோம் இட் வாஸ் ஜஸ்ட் ரிவீல் டு பிரம்மா அந்த வேத சப்தங்கள்ல இருந்துதான் இந்த தேவர்களுக்கு வந்து ஒரு நாம ரூப அதை தவிர என்ன பண்ணணும் அவன் காரியம் இந்திரனா இருந்தா மழை பொழியணும் அக்னியா இருந்தா எரிக்கணும் வாயுவா இருந்தா காத்து வீசணும் பிராணவாயு கொடுக்கணும் இப்படி ஒவ்வொருவருக்கும் நாம ரூப கிரியாவை செய்கிறவர் இதையே ஒவ்வொரு கல்பத்திலையும் அவர் வந்து செய்யறார் பெயர்களாக இருக்கட்டும் ரூபங்களாக இருக்கட்டும் எல்லாமே மறுபடியும் மறுபடியும் அந்த ஒரு ஒரு மன்மந்தரத்திலையும் அவர் அதை செய்கிறார் இதுல வந்து ஜனங்களினுடைய அதாவது பிராணிகளினுடைய ஒரு கர்மாக்கு அனுசரிச்சு அவர் வந்து சிருஷ்டி பண்றாருன்னு சொல்லும் பொழுது எந்த ஃபஸ்ட் கர்மாவை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் சிருஷ்டியை பண்ணார்னு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்குதான் நமக்கு இங்க ரொம்ப அழகா வந்து சொல்றார் மைத்ரேயர் பிரம்மியர் பிரமேகே இவாங்கிற ஒரு நதியில வந்து ஒரு வேர்ல்பூல் எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியறதுன்னு நமக்கு தெரியாது அது போல இந்த ஆஃப் கர்மா ஓடிண்டே இருக்கு இதுல இருந்து கயிற புடிச்சு வெளியில வரலாமே தவிர இதுல முதல்ல எங்க நான் அங்கேயே கால வைக்காம இருந்துடுறேனேன்னா அது வந்து சாத்தியம் இல்ல ஏன்னா அந்த ஒரு ஃபுளோல போயிண்டே இருக்கும் இதுல இருந்து கரைக்கு வேணா வரலாம் இது அனாதியா ஓடிண்டிருக்க கூடிய அந்த கர்மாங்கிற ஒரு ஒரு வேர்ல்பூல்ல நம்ம சுத்தின் இருக்கோம் அப்படிங்கறத அழகா சொன்னார் இதோட வந்து பத்தா பத்தாவது அத்தியாயம் முடிஞ்சது அஹ் அதே ஏகாதசோத்தியாய இதுல ஸ்ரீதர சுவாமியினுடைய ஸ்லோகத்தை பாத்துருவோம் ததா ஏகாதசே காலஹா பரமான்வாதி லட்சணைஹி யுக மன்வந்தராதிபிய கல்பமானாதி வர்ணியதே ததா பிறகு ஏகாதசியே பதினோராவது அத்தியாயத்தில் காலம் பரமானவாதி லட்சணி காலஹா பரமாணு முதலிய லட்சணங்களை வைத்துக் கொண்டு அதாவது என்ன இதெல்லாம் வந்து நேம்ஸ் கொடுத்திருக்கிறது சம்யா இது வெறும் நாமன் கிளேச்சர் அந்த பரமாணுங்கிறது ஒரு இட் இட் இண்டிகேட்ஸ் எ மெஷர் ஆஃப் டைம் அந்த லட்சணங்களை வைத்து அந்த சின்னங்களை வைத்து காலமானது வர்ணிக்கப்படுகிறது காலஹா வர்ணியதே மேலும் யுக கல்பமானாதிச்ச வர்ணியதே யுகம் மன்வந்தரம் இவைகளை வைத்து கொண்டு உங்களுக்கு கல்பத்துனுடைய ஒரு மானம் மெஷர் அப்படிங்கறதும் வர்ணிக்கப்படுகிறது சோ இந்த சாப்டர் பூரா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வாட் ஆர் ஆல் தி டிவிஷன்ஸ் ஆஃப் டைம் அண்ட் டேஸ் அந்த மாதிரி டைமினுடைய பலவிதமான டிவிஷன் ஒரு இதுல இருந்து ஆரம்பிச்சு அணுவில இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து பரமாணுல இருந்து ஆரம்பிச்சு ஏன்னா அணுங்கிறது அடுத்த ஸ்டெப் அணு பரமாணுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு பெரிய இது வரைக்கும் போகிறது உம் மைத்ரேய சத் சத்விசேஷாணாம் அநேகோ அசம்யுத சதா பரமாணுஹூச விஜ்னேய நிறாம் ஐக்கிய பிரம யத இந்த சரமாக சத்விசேஷாணாம் சத்விசேஷம் சத்தாக இருக்கக்கூடிய பொருள்கள் காரியமாக இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்துக்குமே சரமஹ அல்டிமேட் அதாவது ஒரு ஒரு புஸ்தகம்னு எடுத்துட்டோம்னா அதை பிச்சுட்டே போனோம்னா இல்ல ஒரு பிளாக் ஆஃப் ஃபுட்டுன்னு எடுத்துட்டோம்னா அதை உடைச்சுட்டே போறோம் சின்ன 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 சின்னதா பீசஸ் உடச்சுட்டே போறோம் அளவுக்கு போயிடுறது அதையும் தாண்டி இன்னும் சொல்றச்சே வாட் எவர் இஸ் த லாஸ்ட் அன்டிவைடபிள் ஒரு ஸ்பெக் இருக்கோ அதற்கு தான் பரமாணு இது உச்சத்தை சா பரமாணு விஜ்னேய சத்விசேஷாணாம் சரமாக சத காரிய விசேஷாணாம் அம்சானாம் காரியபூதமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய அம்சங்களை எடுத்தோமே எனில் அதில் சரமாக அந்திய அம்சா நாஸ்தி எதற்கு மேல ஒரு டிவிஷன் கிடையாதோ எதற்கு எதை தாண்டி இன்னொரு ஒரு ஸ்மாலர் டிவிஷன் நம்மளால பண்ண முடியாதோ அது பரமாணு இந்த பரமாணுக்கே இன்னொரு ஒரு அப்ஜெக்டிவ் அநேகா அனைக்கே அநேகாங்கிறது காரிய அவஸ்தாம் அப்பிராப்தகா காரிய அவஸ்தையே இன்னும் அடையல்ல ஆகையினால பல பரமாணுக்கள் இருக்கு பிருத்திவி பரமாணு ஏராளமா இருக்கும் வாயு பரமாணும் நிறைய இருக்கும் அநேகா அது எல்லாம் சேர்ந்து பிடிச்சு வச்சு ஒரு ஆப்செக்டா வந்ததுன்னா அது ஏகம்ங்கிற ஒரு பிரமைய நமக்கு கொடுக்கறது சதா சத அசம்யுதா அசம்யுதாங்க சேராமல் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் பரமாணுக்கள் சமுதாய அவஸ்தாயாம்ச்ச அவஸ்தாம்ச்ச அப்பிராப்தகா காரிய அவஸ்தையை அடையாமல் இருக்கக்கூடியது விச் மீன்ஸ் அதனுடைய ஒரு ரா மெட்டீரியல் லெவல்லயே அது இருந்துருக்கு அதுதான் பரமாணு அப்புறம் சமுதாய அவஸ்தாம் அசம்யுதா ஒரு பரமாணு இன்னொரு பரமாணுவோட ஒட்டிக்காம நின்னு இருக்கு அப்படியே தான் உங்களுக்கு பரமாணுன்னு பேரு சதா சதாங்கிறதும் அதுக்கு அப்ஜெக்டிவா தான் சொல்றது அதையவ சதா காரிய சமுதாய அவஸ்தையோ அபகமே அப்ப அஸ்தி சா பரமாணு காரிய சமுதாய அவஸ்தா இந்த பரமாணுக்கள் சேர்ந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்டா ஆனத்துக்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் போனதுக்கு அப்புறம் அதாவது ஆப்டர் தி ஆப்ஜெக்ட் இஸ் ஆப்ஜெக்ட்ராய்டு அதுக்கப்புறமும் அது எப்பொழுதுமே இருக்கக்கூடியதுதான் பரமாணும் சோ அந்த ஆப்ஜெக்ட வந்து ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதும் பரமாணும் ஆப்ஜெக்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகி அதனுடைய ஒரு பர்பஸ் எல்லாம் அது சர்வ் ஆனதுக்கு அப்புறம் அது அழியறது பாருங்கோ அழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பாக்கி இருக்கோ அதனுடைய ஒரு உண்மையான ஒரு நிலை அங்க வந்துடுறது இந்த சரீரமே பாஞ்ச சரீரம் அத வைராக ஸ்லோகத்துல கடைசி ஸ்லோகத்துல சொல்லுவார் மாதர் மேதினி தாத்தா மாருதா சகே அப்படின்னு ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் கூப்பிட்டு அவர் சொல்லுவார் அம்மா இது அர்த் மேதினி பூமியே அப்புறம் தாத்தா மாருதா இவா எல்லாருமே வந்து ஒரு ரிலேட்டிவ் மாதிரி இந்த சரீரத்துல இத்தனை நாள் வரைக்கும் அப்படியே இருந்துட்டு இருந்தாலாம் இப்போ அவாவா இந்த சரீரமானது போய் அந்தந்த எலிமெண்ட்டோட அது அப்படியே வந்து சேர்ந்துடணுமா பஞ்ச மகாபூதங்களோட அஹ் அந்தய பிரணாமாஞ்சலிகின்றார் உங்களுக்கு வந்து இதுதான் என்னுடைய பிரணாமாஞ்சலிகி ஏன்னா கடைசியில இந்த சரீரம் வந்து விட்டு இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய அங்கங்கள் எல்லாம் அந்தந்த பூதங்களோட போய் சேர்ந்து அதாவது அதனுடைய பரமாணுக்களாக ஆகி லீயே பரபிரம்மணி அந்த பரபிரமஸ்வரூபத்துல போய் லீனம் அடைய போறேன் அப்படின்னு கேட்டுக்கிறார் அது மாதிரி இங்க வந்து அபகமே அபி காரிய சமுதாய அவஸ்தையோ காரியம் பிளஸ் சமுதாயம் இந்த நிலைமைகள் சென்ற பொழுதும் அபகமே அபி அஸ்தி எது இருக்குன்னா பரமாணுதான் இருந்துருக்கு அதனால சரமாணு இது உச்சத்தை கிம் திற பிரமாணம் அது ஆஹ ஐக்கிய ஐக்கியபிரமா எந்த சமுதி தேபியாக எந்த பரமாணுக்கள் சேர்ந்ததினால் மனுஷியர்களுக்கு அஹ் அதாவது திருநாமங்கரைச்ச இங்க வந்து சாதாரண மனுஷியான்னு இல்ல வியவகர திருநாம் பேசக்கூடியவர்கள் பேசும்போது இது இப்போ ஒரு ஒரு பென்சில்னு பார்த்தோம்னா இது ஒரு பென்சில்னு நம்ம வந்து ஒத்தையில நம்ம விவகாரம் பண்ண வைக்கிறதோ இல்லையோ ஆனா இத வந்து வாஸ்தவமா பார்த்தோம்னா இதுல வந்து பலவிதமான பரமாணுக்கள் இருக்கு இந்த பென்சில்ல அத வந்து நம்ம வந்து சொல்றது இல்லை ஒவ்வொரு தடவையும் விவகாரம் பண்றச்சே நமக்கு சௌரியமா இருக்கிறதுனால ஒரு பென்சில் போகிறோம் அதை வந்து பரமாணு ஒரு ஒரு தடவையும் நம்ம பரமாணுக்களுடைய சமுதாயம்னு இல்லை ஆனா அட் டைம்ஸ் நமக்கு ஒரு பிரம வருது ஒரு இல்யூஷன் வருது இது ஒரே ஒரு விஷயம்தான் அப்படின்னு மறந்து போயிடுறோம் சில சமயம் அபயவி புத்தி அதாவது அவயவிங்கிற ஒரு புத்திதான் நமக்கு இருக்கே தவிர அவயவம் நமக்கு கிடையாது அஞ்சாவது அத்தியாயத்துல அவயவி நிராகரணே வக்ஷியத்தி ஏஷாம் சமூகேன கிருதா விசேஷன்னுட்டு அஞ்சாவது ஸ்கந்த அஞ்சாவது ஸ்கந்தத்துல சொல்ல போறாரு அதை பத்தி இங்க என்னன்னா அவயவங்கள் தான் அவயவி அப்படிங்கிறது அதாவது அவயவங்களை வைத்துக் கொண்டிருப்பது அவயவி இப்ப நம்மளுடைய கையே காலு விரல்கள் இவைகள் எல்லாம் அவயவங்கள் பார்ட்ஸ் பார்ட்ஸ் அந்த ஹோல்ங்கிற ஒரு கான்செப்டே வந்து நமக்கு நிராகரணம் பண்ண போற ஆஹ் ஏன்னா இந்த இண்டிவிஜுவல் தான் நமக்கு முக்கியம் காரிய அனுபவம் என்ன பை அதனுடைய ஒரு பர்பஸே என்னன்னா நம்ம சொல்லிட்டோம்னா பார்ட்ஸ் இஸ் காரியம் அந்த முழுமையா காரியாவஸ்தைக்கு வந்துடுறதுனால எத்யத் காரியம் தத்தத் அனித்தியம் அப்போ காரியாவஸ்தையில இருக்கக்கூடியது எல்லாமே அனித்தியம்னு புரிஞ்சுக்க முடியும் நித்தியமா இருக்கக்கூடியது உங்களுக்கு லோவர் அண்ட் உங்களுக்கு என்ன ஒரு எந்த ஒரு அம்சம் பிரிக்க முடியாதோ அதனாலதான் இந்த கான்செப்டி நையாய்கன் வந்து உங்களுக்கு பரமாணு தான் உங்களுக்கு வந்து நித்தியம் அதுதான் வந்து பர்மனென்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போறான் சோ காரிய அனுபவத்தியா கல்பியது இது பாவா அது வந்து அஞ்சாவது ஸ்கந்தத்துல அதை பார்த்துக்கலாம் சரமஹா இங்க பரமாணுவனுடைய ஒரு டெபினிஷன் என்ன சரமஹா சத்விசேஷான அநேகா அசம்யுதா சதா சக பரமாணு விஜ்னேயா நிறம் ஐக்கிய பிரமஹா எந்த பரமாணுக்களினால் விவகாரம் செய்பவர்களுக்கு பேசுபவர்களுக்கு ஒரு ஐக்கிய பிரமஹ இது ஒரே ஒரு பொருள் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஒரு அஹ் இல்யூஷனை கொடுக்கறதே அந்த ஒரு அவயவமா இருக்கக்கூடியது லாஸ்ட் சத்விசேஷானாம் சரமஹா சத்து பதார்த்தமாக இருக்கக்கூடிய காரிய வஸ்துக்களினுடைய லாஸ்ட் அம்சமா இருக்கக்கூடியதும் அநேக ஏராளமாக இருக்கக்கூடியதும் சேராமல் இருக்கிறதும் சதா காரியாவஸ்தை போன பிறகும் எது எப்பொழுதும் இருக்கின்றதோ அது பரமாணு விஜ்னேயா சரம சத்விசேஷாணாம் அநேகோ அசம்யுத சதா பரமாணு ஐக்கிய நிறாம் யதா சத ஏவ பதார்த்த ஸ்வரூபாவஸ்து கைவல்யம் பரம மகான் அவிசேஷ நிரந்தர இங்க எப்படி ஸ்மாலெஸ்ட் என்டிட்டிய பரமாணுன்னு சொன்னோமோ அதே போல த பிகெஸ்ட் என்டிட்டி ஆன் தி அதர் சைட பரம மகான்னு அதுக்கு ஒரு நேம் சூக்ஷ்ம அவஸ்தை பரமாணு ஸ்தூல அவஸ்தை பரம மகான் சதகா ஏவ பதார்த்தஸ்ய சத்வஸ்துவாக இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் அந்த பதார்த்தம் ஸ்வரூப அவஸ்தித தன்னுடைய ஒரு ரூபத்தில் அது இருக்கும் பொழுது அதாவது வேறு ஒரு பரிணாமம் அதுக்கு மேல அதால அடைய முடியாது அந்த மாதிரி ஒரு பைனல் ஸ்டேட்டுக்கு வந்த பொழுது கைவல்யம் அது வந்து ஐக்கியம் அதுதான் வந்து உங்களுக்கு பைனல் பொருள் அதாவது என்டயர் பிரபஞ்சத்தை தான் அந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும் வேற எதையும் சொல்ல முடியாது ஏன்னா எதை எடுத்தாலுமே திஸ் கேன் பி புட் டுகெதர் இன் டு அனதர் திங் இப்போ ஒரு பேஜ்னு பேப்பர்னு எடுத்துட்டோம்னா பல பேப்பரை வந்து ஒரு புக்குன்னு சொல்றோம் பல புக்ஸ வந்து ஒரு லைப்ரரிங்குறோம் பல லைப்ரரி சேர்ந்து ஒரு ஒரு டவுன்ல இருக்குங்கிறோம் அந்த மாதிரி நம்ம வந்து பில்டப் பண்ணிண்டே போகலாம் அது போது உங்களுக்கு வந்து என்டையர் யூனிவர்ஸ்ன்னு சொல்லி அந்த என்டையர் கிரியேஷன் தான் உங்களுக்கு வந்து பரம மகான்னு சொல்ல முடியும் ஏன் நிரந்தர அதற்கு வந்து இன்னொன்று ஒரு ஒரு ஸ்டேட்டுங்கிறது கிடையாது தேர் இஸ் நோ அதர் டிரான்ஸ்பர்மேஷன் ஃபார் தட் ஆர் தேர் இஸ் நோ அதர் நாமன் கிளேச்சர் ஃபார் இட் வேர் இந்த மாதிரி இன்னொரு ஒண்ணுத்தை சேர்த்து அது வந்து ஒரு குரூப் சொல்லி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து பண்ண முடியாது நிரந்தர அது யூனிவர்ஸ் நம்ம சொல்லிட்டோம்னா அது விசேஷ விபக்ஷா ரஹிதா அதுல பெருசா நம்ம வந்து பேதம் சொல்லி சொல்ல முடியாது திஸ் இஸ் த நார்தர்ன் பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் அந்த மாதிரி நமக்கு வந்து அதாவது விசேஷம்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு குவாலிஃபையர் போட முடியாது பிகாஸ் இட் இஸ் இஸ் த திங் இந்த யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் பெட்டர் தென் தட் அப்படின்னு இது என்ன மல்டிவர்ஸ் மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது அந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அந்த அதையும் சேர்த்து நம்ம இந்த பிரம்மாண்டம்ங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கரைச்சு அது பரம மகான் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரு சோ இங்க சர்வோபி பிரபஞ்ச அதனால

அஹ் சூக் உத்தூலம் ஆஹ எஸ் அம்ச பரமாணு தயவ் சதவியினால எந்த ஒரு பதார்த்தத்துக்கு சரமாசம் கடைசி அம்சமாக நம்ம பரமாணுவ சொன்னோமோ அதே பதார்த்தத்திற்கு அஹ் காரியமாத்திரூப அவஸ்த பரிணாமாந்தரம் அப்திய வேறு ஒரு பரிணாமத்தை அடைய முடியாது வேற ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை அடைய முடியாது எது கைவல்யம் எது எதற்கு வந்து ஐக்கியம் எல்லாத்தினுடைய ஒரு காம்பினேஷன் அண்ட் ஒரு ஒரு சேர்ந்து இருக்க எல்லாத்தினுடைய ஒரு யூனிட்டி அப்படின்னு சொல்றோமே அந்த பைனல் யூனிட் அதற்கு பரம மகான் அப்படின்னு பேரு நானா விசேஷவான் பரஸ்பரம் சர்வகா பதார்த்தா கதம் ஐக்கியம் தஸ் எல் பதார்த்தங்கள்னு எடுத்துட்டோம்னா புக்கோன்னு புக்கோ எடுத்துக்கிறோம் இல்ல ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறோம் இல்ல வாட்டர் பாட்டில் எடுத்துட்டோம்னா இது எல்லாத்துக்குமே பல டிஃபரன்சஸ் இருக்கேன்

விசேஷ வி டு நாட் சே இப்போ முழு உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டோம்னா எந்த உலகத்தை பத்தி பேசுற அமெரிக்காவை பத்தி பேசுறியா இல்ல இந்தியாவை பத்தி பேசுறியா அப்படின்னு நமக்கு வந்து அந்த முழு உலகத்துல ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அதற்கு வந்து ஒரு விட் டு டிஃபரன்ஸ் தேர் யோ எந்த யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸா இல்ல வேற யூனிவர்ஸ பத்தி சொல்றியா அப்படின்னு யாரும் கேட்க போறது இல்லை நமக்கு அதனால இஸ் நோ டிஃபரன்ஸும் நம்ம சொல்ல போறது இல்லை முழு உலகத்துல அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் அதற்குதான் பரம மகான் சர்வோபி பிரபஞ்சா பரம மகான் இத்தியாட்டா சதவ பதாரவ் கைவலியம் பரம மகான் அவிசேஷ நிரந்தர காலோபிடி அனுமித சௌக்மியே ஸ்தௌவான் அவ்வி அப்படி அனுமித இந்த மாதிரி அதாவது சூக்மம் ஸ்தூலம் இப்படி இருக்கக்கூடியதாக இருக்கு காலம்ற ஒரு கான்செப்ட் அந்த கான்செப்ட் வந்து அனுமிதா அதை நம்ம வந்து சூக்மமாக இருக்கக்கூடியதையும் ஸ்தூலமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லி நம்ம வந்து அனுமானம் செய்கிறோம் அதை அதுக்கப்புறம் மத்தியாவஸ்தைன்னு ஒண்ணு இருக்கு சோ சௌக் சௌக்மியே ஸ்தௌல்யே ச அப்படின்னு போட்டதுனால சகாராத்து மத்தியம அவஸ்தா கிரஹியதே சோ சூக்மம் ஆன ஒரு அவஸ்தைன்னு பரமா ப பரமாணுன்னு சொல்லி பரம மகான்னு ஸ்தூலமான ஒரு அவஸ்தையும் சொல்லி அதற்கு நடுவலையும் மத்திய அவஸ்தைகளும் இருக்கு சம்ஸ்தான புக்தியா பகவான் அவ்வக்தகா வியக்த விபு சம்ஸ்தான புக்தியா அப்படின்னா பரமாணு அவஸ்தையில இருக்கும் பொழுது அவருக்கு பகவான்னு பேரு அந்த காலனுக்கு காலனுக்கு அப்புறம் காரியாவஸ்தையில இருக்கும் பொழுது வியக்தமாக இருக்கக்கூடிய அவஸ்தையில ஆஹ் விபுகுன்னு பேரு இப்படி அந்த பிரிக்கிறார் விபூஹுனா எல்லா சர்வ வியாபியா இருக்கக்கூடியதுங்கிறோம் சர்வ வியாபிங்கும் பொழுது உங்களுக்கு சர்வம்ங்கிறது ஒண்ணு இருக்கணும் அதுதான் பிரபஞ்சம் அது முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடியவர்ங்கிறதுனால பகவானுக்கு அந்த இடத்துல அவ்வக்தமாக இருக்கக்கூடிய காலஸ்வரூபமான பகவானுக்கு விபூஹுன்னு பேரு சோ காலம் கேன் பி போத் அவ்வக்தம் அண்ட் வியக்தம் அது வந்து பிரிக்க முடியாததாகவும் இருக்க முடியும் பரமானு போல அல்லது அவ்வக்தமாக பலவிதமான ஒரு நிமிஷம் டே டைம் இந்த மாதிரி விஷயங்களாகவும் உங்களுக்கு வந்து வருஷம் தேவ வருஷம் மன்வந்தரம் அப்படி சதுர்யுகம் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிவினைகளோட இருக்கக்கூடும் அதை தாண்டி எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கக்கூடியது எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மகாகல்பம் வரையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சர்வ பிரபஞ்சம்னு சொல்றோமே அதை எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கக்கூடியது இந்த காலம் காலம்ங்கிற ஒரு ரூபத்தை கொண்ட பகவான் அந்த காலத்துக்கு விபகூறு பேர் ஒரு பவுண்டேஷன் அர்த்தத்துல எடுத்துக்கோங்க பவுண்டேஷன் எது பரமாணு பரமாண்வாதி அவஸ்தானசிய புக்திகி வியாப்திஹி பரமாணுவாக இருக்கும் நிலை அந்த பவுண்டேஷன் அந்த ஒரு நிலையில் நிலையினுடைய புக்திஹி புக்தினாலே வியாப்தி இன்னும் ரெண்டு மூணு இடத்துல அந்த புக்தின்னு சொல்ல போற உம் வியாப்திஹின்னு அர்த்தம் வியாப்தினா அதை வந்து வியாபிச்சு இருக்கக்கூடியது என்வெலப் சம்திங் விச் இஸ் வெரி பேசிக் ஆர் ஃபவுண்டேஷன் அதற்கு பகவான் இரேகே சக்திஹி ஸ்வத அவ்வக்தக அந்த அவ்வியமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி பொதுவா அன்மேனி ஃபார்ம் எதுக்கு காலத்திற்கு ஆனா அது அந்த பரமானுங்கிற ஒரு ஒரு லெவல்ல வந்து வியாபிச்சு இருக்கும் பொழுது பரமானுங்கிற ஒரு அவஸ்தா ஒரு நிலைமையை வியாபித்து இருக்கும் பொழுது அந்த காலனுக்கு பகவான்னு பேரு அந்த ஹரியனுடைய சக்தியான காலத்திற்கு பகவான்னு பேரு அதே அப்படிங்கிறச்சு வியக்துங்கே வியாப்னோதி பரிச்சினத்தி வியமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை வந்து கால பரிட்சேதான்னு சொல்றோம் இந்த ஒரு இது லாங் ஸ்டாண்டிங் இது வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கக்கூடியது அப்படின்னு வியமாக இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து வியாபிச்சு இருக்கும் பொழுது அந்த காலனுக்கு விபுகுன்னு சொல்றோம் சரியா சோ விபு உற்பத்தியாதிஷு தக்ஷா இது வந்து உற்பத்திக்கு நமக்கு வந்து உபயோகப்படுகின்ற காலமாக இருக்கு பரமாணு லெவல்ல இருக்கும் பொழுது அந்த காலம் வந்து இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் எனி திங் அது அந்த அந்த ஒரு கேட்டலிஸ்டா அது வந்து பரமாணுக்களை சேர்க்க வைக்கும் பொழுது துவணுக்கம்னு ஆகும் பொழுது அதாவதுங்கிறது நையாய்க பரிபாஷை இங்க வந்து அணுன்னு சொல்லுவார் பரமாணுங்கிறது லோயஸ்ட் அடுத்தது அணுங்கிற ஒரு ஸ்டேஜ சொல்லுவார் ஆனா நையாய்க பாஷையில தியணுக்கம்னு சொல்லுவா அதாவது ரெண்டு பரமான சேர்ந்து ஒரு த்வணுக்கம் அந்த ஸ்டேஜ் வரும்பொழுதுதான் பிகம்ஸ் தியணுக்கம் அப்போதான் உற்பத்திக்கு அது வந்து தக்ஷகா இட் இஸ் அன் எக்ஸ்பர்ட் உற்பத்திக்கு காரணமா இருக்கிறதுனால அப்போதான் உங்களுக்கு பதார்த்தங்கள் ஏற்படும் அப்பதான் விபூங்கிற ஒரு ஒரு பெயரை நம்மளால கொடுக்க முடியும் காலத்திற்கு அதான் ரெண்டு ஆட்டம் அப்படிவா எடுத்துக்கலாம் ஆனா ஒரு வாட்டர் மாலிக்யூல வந்து நம்ம வந்து பார்க்க முடியுமா சரி பார்க்க முடியும் இல்ல முடியாதே ஒரு மாலிக்யூல பார்க்க முடியுமான்னு என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா துவணுக்கம்ங்கிற லெவல்ல இதை பொறுத்த வரையில் பார்க்க முடியாது அது வந்து மூணு துவணுக்கம் சேர்ந்து ஒரு திரணுக்கம்மா மாறுறது அந்த லெவல்ல தான் பார்க்க முடியும் அதற்கு பெர்சீவபிலிட்டிங்கிறது கிடையாது அது வரைக்கும்

பரமா யா கால பரமானுதாம் பூங்கே பரமாணுவாக இருக்கும் அவஸ்தையை எந்த காலமானது பூங்கே வியாபித்து இருக்கிறதோ ஸோ பரமானுதாம் அப்படின்னா பரமாணுவாக இருக்கும் அவஸ்தை நிலைமையை எந்த ஒரு காலமானது வியாபிச்சு இருக்கோ அந்த காலத்திற்கு பரமாணு அப்படின்னு பேரு சோ பரமாணு இஸ் நாட் ஒன்லி அன் ஆப்ஜெக்ட் பரமாணு இஸ் ஆல்சோ அ மெஷர் ஆஃப் டைம் இங்க அதுக்கப்புறம் அணுங்கிறது உங்களுக்கு மெஷர் ஆஃப் டைம் அடுத்த மெஷர் ஆஃப் டைம் சொல்ற அது வந்து ஆப்ஜெக்ட்ஸுக்கும் வரலாம் ஆப்ஜெக்டுக்கு வரும்பொழுது அந்த பரமானும் வேற பிருத்திவி பரமானும் ஜல பரமானும் அப்படின்னு ஒவ்வொரு பூதராசிகளுக்கு உண்டான பரமானும் அந்த சிருஷ்டியை தான் முன்னாடியே நமக்கு சொல்லிட்டாரு இது வந்து காலத்தினுடைய பிரிவினைகளை சொல்றதுக்காக வர்றது

அந்தந்த காலமும்ங்கிறது வந்து ஆக்ட் ஆகும் பொழுது வென் தட் பர்ஃபெக்ட் டைம் கம்ஸ் இன் தென் ஐ திங்க் இட் இஸ் த கேட்டலிஸ்ட் ஆஃப் த டைம் விச் மேக்ஸ் இட் கம் டுகெதர் இல்லன்னா அது வரைக்கும் அது அப்படியே நின்னுட்டு இருக்கும் அது சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உற்பத்திங்கிறது ஆகும் எப்ப பார்த்தாலும் அப்படியே இருந்துடுச்சுன்னா அப்புறம் உற்பத்திங்கிறது இருக்காதே நெக்ஸ்ட் எஸ் ஓகே ஓகே தேங்க் யூ அதுலதான் குணக்ஷோபகாங்கிற குணங்களினுடைய ஒரு க்ஷோபம்னு பல இடங்கள்ல சொல்லிட்டு வந்தார் அந்த சத்வரங்கிற குணங்கள் வந்து ஒரு ஆமா அதுதான் அது அதனுடைய க்ஷோபனம் இருக்கணும் அந்த க்ஷோபனம் ஆகிறது வந்து காலம்ங்கிறது தான் உற்பத்தி செய்யறது அந்த ஒரு இம்பேலன்ஸ அந்த குணங்களினுடைய இம்பேலன்ஸ் அது ஆகும் பொழுது உங்களுக்கு ரெண்டு பரமாணுக்கள் சேர்ந்து ஒரு திவணுக்கமா ஆகிறது ஒரு அணுங்கிறது வருது காலகா பரமானுவை யோ பூங்கே பரமானுதாம் யகா காலஹா பரமாணு அவஸ்தையை இந்த பிரபஞ்சத்தினுடைய பரமாணு அவஸ்தையை எந்த காலம் பரவி இருக்கோ அந்த காலத்திற்கு பரமாணுன்னு பேரு சோ டைம் ஃபேக்டரா சொல்றாரு தசைவ அந்த காலத்திற்கே அவிசேஷம் சாக்கல்யம் யகா பூத்தே அந்த ஒரு ஒரு பரமாணுவனுடைய ஸ்டேட்ட எந்த காலம் வந்து வியாபிச்சு இருக்கோ அதாவது சர்வ பிரபஞ்சம்னு எடுத்துட்டோம்னா இந்த மகா பிரளயம் வரும் வரையில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் அத வந்து பரமமகான் காலகான்னு சொல்றோம் ஏவ மகான் அதாவது அயம் அர்த்த

இது எப்படி சொல்றார் ஒரு டிராவர்சிங் இருக்கே அந்த சூரியன் வந்து இந்த பரமாணுவனுடைய ஒரு தேசம் அதிக்கிராமதி பரமாணுவ வந்து பிசிக்கலா இருக்கக்கூடிய அந்த பரமாணுவ தாண்டதுக்கு அதுக்கு எவ்வளவு டைம் ஆகிறதோ அதுதான் பரமாணு காலம் அதுக்கப்புறம் துவாதச ராசிய தாண்டி இந்த புவன கோஷத்தை சுத்தி வருவதுங்கிறது பரம மகான் சம்பத்சராத்மகா காலகான்னு ஒரு வருஷ காலம்ங்கிறார் அந்த ஒரு வருஷ காலம் வந்து எனக்கு என்னமோ தேவ வருஷங்களா இல்லைன்னா பிரம்மாவனுடைய இதுவா இருக்கணும்னு எனக்கு தோன்றது அதனுடைய ஆவர்த்தி தான் உங்களுக்கு யுகம் மன்வந்தரம் அதனுடைய எண்டு த்வி பரார்த்தம் நம்மளுடைய கான்செப்டுக்கு நமக்கு வந்து இந்த பன்னெண்டு ராசிகளை தாண்டி வரும் பொழுது அத பரம மகான்னு சொல்றோம் பல பரம மகான் சேர்ந்தா உங்களுக்கு அப்புறம் யுகம் மன்வந்தரம் எல்லாம் வருதே அது எனக்கு அது வந்து கொஞ்சம் புரியல அத வந்து பரம மகான்னு சொல்லக்கூடாதுன்னு தோன்றது இந்த தான் பரம மகான்னு இருக்கணும் பாத்துக்கலாம் எனிவே சோ அந்த அந்த ஒரு பரமாணுவ தாண்டத்துக்குண்டான டயத்தை தான் உங்களுக்கு வந்து பரமாணுங்கிற ஒரு டைம் ஃபேக்டரா சொல்ற சதஹா அவிசேஷ புக்கு யக தூ சகா காலஹா பரம மகான் சத் விஷயக்கமாக ஏன்னா முன்னாடி வந்து சர்வ பிரபஞ்சா ஏவ பரம மகான்னு சொன்னார் அப்போ சர்வ பிரபஞ்சத்தையும் அது வந்து தாண்டி வருவதற்கு எவ்வளவு ஆகிறதோங்கிறச்சு நமக்கு பார்க்கக்கூடிய இந்த திருலோகத்தை தானே சூரியன் தாண்டி வரார் அதனால அந்த ஒரு அஹ் வந்து பரம மகான்னு சொல்ல முடியாது அவிசேஷ புக்குங்கிறச்சு எது டோட்டல் பிரபஞ்சம் இருக்கோ அந்த பிரபஞ்சத்தினுடைய காலத்தை தான் பரம மகான்னு சொல்லணும் அணுர் துவ பரமானு சியாது இப்போ இது மாதிரி பிரிச்சுண்டு வரர் ஒவ்வொரு டிஃபரன்சஸ் சொல்லிட்டு வரார் ரெண்டு அணு சேர்ந்தா ஒரு பரமாணு பரமாணு சேர்ந்தா ஒரு அணு மூணு அணுக்கள் சேர்ந்தா ஒரு திரசரேனும் அப்படின்னு உங்களுக்கு இப்ப டைம் டிவிஷன்ஸ் சொல்லிட்டு வரப்பறர் ஆஹ் இதானின் தியணுகாதி லட்சண பூர்வகம் மத்தியம கால அவஸ்தாம் கதையதி சூக்ம காலம் பரமாணு தூல காலம் பரம மகான் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மத்தியம காலத்தை இப்ப சொல்லிட்டு வரம் பரமாணுக்கள் திரையகா ஸ்மிருதாங்க திரையகா அணவகா உங்களுக்கு திரசரேணுன்னு பேரு இந்த திரசரேணுங்கிறது என்னது இதுதான் கண்ணுக்கு தெரியக்கூடிய அவஸ்தை முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு அவஸ்தை கண்ணுக்கு தெரியாது அது ஜாலார்க்க ரஷ்மி அபகதா கம் அர்க்க ரஷ்மி ஜன்ன கதவை வழியா அவங்களுக்கு ஜன்னல் வழியா அவங்களுக்கு வரும் பொழுது சில அப்படி பூச்சி பறக்கிற மாதிரி நமக்கு தோணும் டஸ்ட்ங்கிறோம் அந்த ஒரு லெவல் இருக்கு பாத்தீங்களா அதுதான் திரசரேணுன்னு பேரு ஆனா தான் ரேணுங்கிறத டஸ்ட்ன்னு நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்றோம் இங்க திரசரேணுன்னா உங்களுக்கு அந்த மூணு அணுக்கள் சேர்ந்து ஒரு திரசரேனும் விச் இஸ் ஒன் particle தட் யூ சி அந்த ஜன்னகதவை தரந்து வச்சு அந்த சூரிய வெளிச்சத்துல நமக்கு தெரிய பறக்கக்கூடிய அந்த ஒரு அஹ் ஆப்ஜெக்ட் இருக்கு அததான் திரசரேணுன்னு சொல்றோம் ஜால அர்க்க ரஷ்மி ஜால க கவாக்ஷம் கவாக்ஷங்கிற விண்டோ அது வழியா பிரவிஷ்டம் உள்ளே நுழைந்த அர்க்க ரஷ்மி சூரியனுடைய கிரணங்கள் அதனால் அவகதாக அறியப்படுகின்றது கம் ஏவ அனுபதன்னு அகாத் யக அத்திலகுவேன ரொம்பவும் மெல்லிசாக இருக்கும் காரணத்தினால கம்மேவ அனுபதன்னு அகாத் அப்படின்னா அந்த ஆகாசத்திலேயே இருந்துட்டு அது போய் இட் டசன் செட்டில் டவுன் அது அங்க ஆகாசத்திலேயே இருந்துட்டு அது போயிடுறது திருப்பி காணா போயிடுறது ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து த்ரெஷர் ஏணுன்னு பேரு இந்த ஸ்டேஜ்ல கண்ணுக்கு தெரியறது அதுவும் இட் இஸ் ஒன்லி விசிபிள் அந்த அந்த சூரிய ரஷ்மி வர்றச்சே தானே உங்களுக்கு கண்ணுல தெரியறது இல்லைன்னு தெரியறது இல்லையே அனுர்துவவு பரமானு சியாது திரசரேணு திரையஹா ஸ்மிருதா ஜாலார்க்க ரஷ்மி அவகதா கம் ஏவ அனுபதன் அகாது திரசரேணு திருக்கம் புங்கே யாலஹா ச

பிரசரேணுவ வியாபிச்சு இருக்கோ அதற்கு த்ருட்டின்னு பேரு சதபாக வேத அப்படின்னா த்ருட்டியினுடைய ஹண்ட்ரட் த்ருட்டிஸ் உங்களுக்கு வந்து ஒரு வேத அதுல மூன்று வேதங்கள் த்ரிபிஹி வேதைஹி லவஹ ஸ்மிருதா எவ்வளவு டிவிஷன்ஸ் இன்னும் கொடுத்துருக்காரு நம்ம வந்து சாதாரணமா பேசுறச்சே லவலேஷன் கூட பத்தாது போ அந்த லவஹாங்கிறது இஸ் எ டைம் சம்யா அது அது நூறு வேத சாரி நூறு திருடி ஒரு வேதம் மூன்று வேதம் ஒரு லவம் நிமேஷ திரி ஒரு நிமேஷம் ஒரு நொடிங்கிறது நமக்கு மூன்று லவம்யா அம்நாத்த மூன்று லவம் சாரி மூன்று நிமேஷம் ஒரு க்ஷணம் த்ரீ மூணு நிமேஷம் ஒரு கணம் அதுக்கப்புறம் பஞ்ச நம்ம வந்து ஆப்போசிட்டா நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இருக்கோம் ஒரு க்ஷண்கிறத செகண்டுன்னு வச்சுட்டு நிமேஷங்குறத மினிட்டுன்னு நம்ம வந்து விவகாரம் பண்றோம் சாதாரணமா இப்ப ஸ்போக்கன் எல்லாம் உங்களுக்கு அப்படிதான் வந்து டிரான்ஸ்லேட் பண்றான் இஸ் ஹையர் தென் நிமேஷம் நிமேஷம் இஸ் நாட் மினிட் பஞ்ச கஷான ஐந்து க்ஷணங்கள் ஒரு காஷ்டா காஷ்டாம் விதுகு அதுக்கப்புறம் பஞ்சத காஷ்டாக தாஹா தாஹாங்கிறே காஷ்டா பதினஞ்சு காஷ்டைகள் ஒரு லகு அடுத்தது இந்த லகு வந்து லகூனிவை சமாம்நாதா தச பஞ்ச நாடிகா பதினஞ்சு லகு ஒரு நாடிகா தேர்தா பிரஹர ஷட் யாம சப்த வா தே துவ அப்படின்னா நாடிக்கே துவே இரண்டு நாடிகா உங்களுக்கு ஒரு முகூர்த்தம் அதுல முகூர்த்தா பிரஹரஹாங்கிறது ஷட்டு ஷட் முகூர்த்தம்ங்கிறது ஷட் ஆமா சாரி ஷட் நாடிகாக நாடிகாக ஷட்டு சப்தவா பிரஹரஹா டிபெண்டிங் ஏன்னா ஒரு ஒரு நாட்கள் வந்து சில சமயம் இட் ரேஞ்சஸ் எனிவேர் பிட்டின் நைன்டீன் டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஆ தெரியாத வந்து இத படிக்கிறச்சே தான் எனக்கு புரிஞ்சது இட் கேன் ரேஞ்ச் எனிவேர் பிட்டீன் தட் அப்படின்னு போடுறா உம் அதனால தான் உங்களுக்கு அந்த லீ பியர் அக்கவுண்ட் பண்ணி வருது இல்லையா சோ ஒரு அதனால ஒரு பிரஹரஹா அல்லது யாமம் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பரியாயவாட்சி சப்தங்கள் பிரகரஹா ஷட் நாடிகாக ஆறு நாழிகை உங்களுக்கு ஒரு யாமம் அல்லது ஒரு பிரகரம்னு பேரு ஐதர் ஆறு ஆர் ஏழு துவாதச அர்த்த இந்த நாழிகைக்கு எப்படி நம்மளால அந்த நாழிகைய வந்து கரெக்டா கணக்கு பண்ண முடியுங்கிறதுக்கு வந்து ஒரு டிவைஸ் என்னமோ கொடுத்திருக்கார் அவர் துவாதச அர்த்தபல உன்மானம் சதுர்பிஹி சதுரங்கலைஹி யாவத் பிரஸ்த கிருதம் இதுக்கு வந்து நாடிகா உன்மானம் துவாதச அர்த்த பல உண்மானம் இந்த நாடிகாவ நம்ம மெஷர் பண்றதுக்கு அப்போ உங்களுக்கு இந்த கிளாக்கு இந்த கிளாக் அட்டாமிக் கிளாக் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இல்லாததுனால அதை எப்படி மெஷர் பண்றதுங்கிறது இங்க போட்டிருக்காரு உண்மீயத்தே அனையன இது உன்மானம் பாத்திரம் நாடிக்காவ மெஷர் பண்றதுக்கு உண்டான ஒரு பாத்திரம் அந்த பாத்திரம் எவ்வளவு இருக்கணும்னா ஷட் பல ஆறு பலங்கள் பலம் இருக்கக்கூடிய தாமிரம் காப்பர் பழம் உங்களுக்கு அந்த மரக்க அந்த மாதிரி தேர் ஆர் மெஷர்மெண்ட் ஃபார் தட் ஆல்சோ சரியா இது எவ்வளவுன்னா பஞ்ச குஞ்சகா மாஷகா தைஹி சதுர்பிஹி மாஷ உளுந்து அந்த உளுந்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து வே பண்ணுவா அதுல அஞ்சு அஞ்சு குஞ்சஹா மாஷஹா அப்படின்னா அஞ்சு குஞ்சா அஞ்சு குந்துமணி அஞ்சு குந்துமணி அளவு ஒரு உளுந்தா இருக்கணும் அந்த அதை வச்சுட்டு உங்களுக்கு நாலு உளுந்து விச் மீன்ஸ் ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி இல்லையா அப்புறம் சதுரங்குலாயம் ஷலாகா ரூபேண ரச்சிதைஹி கிருதம் மூலச்சித்ரம் நாலு அங்குலத்துக்கு ஒரு வந்து சித்திரம் ஒண்ணு பண்ணிருக்கணுமா துவாதச அர்தம் ஆறு பலம் உள்ள ஒரு தாமிர கிண்ணம் இருக்கணும் அது அந்த ஒரு ஒரு நாடி வழியாக அந்த சதுரங்குலம் நீட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு இது வழியா உங்களுக்கு தண்ணி வந்துட்டே இருக்கணும் இதுல பூர்ணமாகணும் போல இருக்கு எவ்வளவு தூரம் அது வந்து புளுத்தம் எவ்வளவு தூரம் அது முழுகிறதோ அந்த டைம் இட் டேக்ஸ் இஸ் கால்ட் அ நாழிகையம் யாவத் பிரஸ்த பரிமிதம் ஜலம் பிரவிஷதி தேனச்சுளுதம் நிமக்னம் பவதி தாவான் காலகா நாடிகா எந்த அளவுக்கு அதுல வந்து ஜலம் விழுந்து அது முழுக்க முழுகிறதோ அது அளவுக்கு வந்து உங்களுக்கு நாடிகான்னு பேரு அந்த பல சித்ரயோகோ அஹ் தாமிர பாத்திரம் அண்ட் அந்த ஓட்டை இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து அஹ் அதிகமும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது ஆதிக்கேச்ச சீக்கிரம் நிமர்ஜேது அந்த நாழிகை வந்து குறைஞ்சு போயிடும் டைம்

சுவார சத்வாரோ சுவாரோ மி உபே பக் பஞ்சத அஹனி அகானி சுக்லா கிருஷ்ணஹா மானத ஹே மானத விதிரரை கூப்பிட்டு சொல்றார் யாமா சத்வாரஹ நான்கு யாமங்கள் அதாவது ஆறு நாழிகை கொண்டது அல்லது ஏழு நாழிகை கொண்டது ஒரு யாமம் ஜாம மூன்றாவது ஜாமம் அது யாமம் தான் சம்ஸ்கிருதத்துல சோ யாமா சத்வாரகா நான்கு யாமங்கள் இரவு நேரம் நான்கு யாமங்கள் பகல் நேரம் சோ சத்வாரஹா அஹனி அஹனின்னு வந்து உங்களுக்கு த்விலட்சணத்துல போட்டிருக்கிறதுனால அகர்நிஷம்னு அகோராத்திரம்னு போட்டிருக்காரு அஹர்நிஷம் அல்லது அகோராத்திரம் பகல்ல உங்களுக்கு நாலு யாமங்கள் ராத்திரியில நாலு யாமங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு டே அதுல பஞ்சதச அகானி பதினஞ்சு நாட்கள் ஒரு பட்சம் அது அந்த பக்ஷம் ரெண்டு வகை சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் பக்ஷயோகோ சமுச்சய மாசகா இரண்டு பக்ஷம் சேர்ந்தால் ஒரு சுக்லபக்ஷம் ஒரு கிருஷ்ணபட்சம் சேர்ந்தால் ஒரு மாசம் பித்ரு தத் அகர்ணிஷம் பித்ருக்களுக்கு அதுதான் ஒரு டே அண்ட் நைட் நம்மளுடைய ஒரு மாசம் அதாவது ஒரு சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் சேர்ந்தா பித்ருக்களுக்கு அது ஒரு நாள் கணக்கு இரண்டு மாசங்கள் மாசங்கள் சேர்ந்தால் சேர்ந்தால் ஒரு ஒரு ஆறு அயனம் அயனம் சிக்ஸ் ஷட் அதுல ச ச உத்தரம் உத்தராயணம் தட்சிம் ரெண்டு பகுதி இருக்கு அயனே ச அகனி அயனே திவி பிராகுங்கிறது அயனே இந்த இரண்டு அயனங்கள் தான் தட்சிணாயனம் உத்தராயணம் தான் உங்களுக்கு வந்து தேவலோகத்துல ஒரு அகோராத்திரம் ஒன் டே பகலும் இரவுமாக சேர்ந்து சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் வத்சரகா அப்படின்னா இந்த ரெண்டு நம்மளுடைய மனுஷிய லோகத்துல வத்சரகா இது உக்தகா துவாதச ஸ்மிருத அதாவது துவாதச ஸ்மிருதாங்கிறச்சே துவாதச மாசாக ஆறு மாசங்கள் ஒரு அயனம் ஆஹ் அதே வந்து துவாதசங்கிறத மாசாகான்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் பன்னெண்டு மாசங்கள் ஒரு வருஷம் சம்பர சதம் ரிணாம் பரமாயு நிரூபிதம் ஒரு மனுஷியனுக்கு நூறு வருஷம்ங்கிறது பரமாயுன்னு சொல்லிருக்கு எல்லாரும் நூறு வருஷம் இருக்க மாட்டோம் பட் அந்த நூறு வருஷ கணக்க வந்து உங்களுக்கு ஒரு பரம ஆயுகு அப்படின்னு அதுக்கு பெயர்